தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். உங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உம்மக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உம்மக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இயேசு கவலை நீக்க கலக்கம் போக்க கடவுள் அடைக்கின்றார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவி போரே, கவலை நீக்க போக்க கடவுள் அழைக்கின்றார். கடவுள் அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அவளால் தன் கரத்தை நீட்டி அன்பாய் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இன்று புனிதர்கள் ஒடிலோன், சென்ட் எலிசபெத் அண்ட் பெல்லி நினைவு கூறப்படுகின்றார்கள். திருப்பலை தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டுவப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் கடவுளிலிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறித்தவர செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். கடவுளிலிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிலிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. மாந்தர் அனைவர் நம் கடவுள் அருளிய மீட்பை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள்.
ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி மக்கே. இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செமரி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு, அவர்கள் ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியாம் என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கம் அண்ட் சீ, வந்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பேராலயத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தை சரி செய்தேன். மேலே 3 வென்டிலேட்டர்ஸ் இருந்தது, கீழே அடியில் நான் இப்போ மேலே வென்டிலேட்டர் இருந்ததுனால தூசி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வென்டிலேட்டரை அடைத்து வைத்தேன். வெறுமனே அடைச்சி வச்சா சரியாக இருக்காது, அழகாக இருக்காது, எஸ்தட்டிக் இருக்காது. ஆகவே நடுவில் பாரிஷ் ப்ரீஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டேன். ரெண்டு பக்கமும் கம் அண்ட் சி இந்த வார்த்தைகள், வந்து பாருங்கள். முட்டுக்கட்ட முடிய பெண்கள், டேய் இந்த சாமியார் பெரிய ரவுடி பிள்ளை இருக்கிறா, வா வந்து பார். என்னை யாரும் நினச்சிக்கிட்ட, ஏன்னா கொஞ்சம் நான் நடவடி பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறானுங்க அவனுங்க, யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்றது தெரியும். அதனால் இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, வா வந்து பார்னு. என்ன மிரட்டுறார் பற்றியா ஓப்பனா அப்படின்னு சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஐயா, அது பைபிள் வார்த்தையா, இயேசு சொன்ன வார்த்தையா, வாரும் வந்து பாரும், இதோ இன்றைக்கு பார்த்தோம் இல்லையா, அதான்ப்பா அது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் எங்கே போய் பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள், குருவிடம் போய் கற்றுக்கொண்டார்கள். குருகுலம் என்று சொல்லப்படும். ஒரு குருவிட்ட போய் தங்கி அவருக்கு பணிவிடை செய்து அவரிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள். குருகுல வாசம் போய் இப்போ பள்ளிக்கூடமாச்சு, அந்த நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் பிள்ளைங்க வராங்க. ஆனால் அன்று த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர், மாஜிஸ்டர் மாஜிஸ்டோரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா. ஆகவே தான் வி ஹவ் ஃபவுண்ட் மெஸ்ஸையா. ஜான் 1:41, மெஸ்ஸியாவை கண்டோம் என்று போய் அந்த பிலிப்பு அறிவிக்கின்றார். நாங்கள் பார்த்தோம், போய் பார்த்தோம், அவர் மெஸ்ஸியாவுக்குரிய செயல்களை செய்கின்றார் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அவருடைய அருமையான வார்த்தைகள், போனும் டிஃபியூசிவும் எஸ் சுயி, குட்னஸ் டென்ஸ் டு ஸ்ப்ரெட், நன்மைத்தனம் பொங்கி வழியும். எப்படி பால் பொங்கி வழிகிறதோ, எப்படி ஊதுபத்தி எரிந்து மனம் கொடுக்கிறதோ, மெழுகுத்திரி எரிந்து ஒளி கொடுக்கிறது தன்னையே அழித்து கொள்கிறதோ, அவைகளெல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய நன்மைத்தனம். அவைகள் எப்படி நன்மைத்தனத்தை பிறருக்கு தங்களையே அழித்து கொடுக்கின்றனவோ, அப்படி நாமும் நம் நன்மைத்தனத்தை கொடுக்க வேண்டும். இஃப் யூ ஹவ் நாட் சீ பீன் கால் பை காட், வாட் குட் ஹவ் பீன் டன் டு யூ டு டேர்ன் பேக். கிறிஸ்துவை நாம் கண்டிராவிடில் கிறிஸ்துவை நம்மால் தேட முடியாது. கிறிஸ்து நம்மை முன்னரே அழைத்திராவிடில் கிறிஸ்துவை நம்மால் ஒரு காலம் கண்டடைய முடியாது. ஆகவே இயேசு அழைக்கிறார் என்று பாடல் பாடினோம். நம் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று முழுமையாக அதை செய்யும் பொழுது, முழு மனத்துடன்
மனநிறைவுடன் மகிழ்ச்சியுடன் செய்யும் பொழுது இயேசுவின் அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கின்றோம், வாழ்ந்து காட்டுகிறோம். ஜெபம், God our Father, increase our faith in the reality of being your sons and daughters in Christ and make us eager to share our knowledge of Christ with others. அப்பா தந்தையே, இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் பிள்ளைகளாகும் பெரும்பேற்றில் எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கும். கிறிஸ்துவை அறிந்த ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருளும், ஏற்று வரமருளும். இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமேன். இயேசு அன்பானவர்களே, இது வருடத்தின் மாதத்தின் முதல் வாரம். மிக முக்கியமாக முதல் வெள்ளி முதல் சனி பக்தி முயற்சிகளில் பங்கேற்க தவறாதீர்கள். வீடுகளிலே ஜெபம் செய்து குடும்பத்தை இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை, அதை நீங்களே உணர்வீர்கள். ஒரு நேயர், ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய பூக்களுக்காக உபயம் செய்வார் எல்லா கோவிலும் நான் இருக்கும்போதெல்லாம். அதை ஒரு பையன் பார்க்குறான், ஒரு ஏழை பையன், அவன் பார்க்குறான் ஒரு ஒரு நாளைக்கு பூக்கே ஒரு 6,000-7,000 செலவு பண்ணுறாரு. அவர்கிட்டே கேட்குறான், ஏன்யா, ஏன் சார், ஏன் சார் இவ்வளவு தூரம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு கொடுப்பதினால் எனக்கு அவர் தருகின்ற ஆசீர்வாதமும் நன்மைகளும் ஏராளம். அதற்கு இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவர் எவ்வளவு அளப்பரிய காரியங்களை செய்கின்றார், நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கும் அவர் செய்கின்ற காரியங்கள். அவை நீங்களும் செய்து பாருங்கள், முயன்று பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 1/10 கொண்டு வந்து சேர், உன் பலகணிகளை திறந்து கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் ஆசீர்வாதங்களை. கொஞ்சம் கேட்கறதுக்கு வியப்பாக இருக்குது அல்லவா? உண்மை அதுதான். அவை நிறைய பேர் நீங்கள் ஆன்லைனில் அன்பொலி டிவியில் பல வருடங்களாக திருப்பலி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக அந்த தாங்குதல், ஓரளவாவது வருடத்திற்கு ஒரு முறை திருப்பலி காணிக்கையாகவோ அல்லது ஏதாவது நன்கொடையாகவோ அனுப்புதல் வேண்டும். அது நம்முடைய நன்றி கடனாக இருக்க வேண்டும். ஆகவே ஸ்ப்ரே, கேர், ஷேர், அன்சப்ஸ்கிரைப். நன்றி, எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். லெட் அஸ் ப்ரே. மே யோர் பீப்புள் ஓ லார்ட், ஹூம் யூ கைட் அண்ட் சஸ்டெயின் இன் மெனி வேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் போத் நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர் த ரெமடிஸ் விச் யூ பெஸ்டோ, தட் வித் தி நீடட் சாலஸ் ஆஃப் திங்ஸ் தட் பாஸ் அவே, தே மே ஸ்ட்ரைவ் வித் எவர் டீப் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் திங்ஸ் இட்டர்னல். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். குட் மார்னிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ.
Father.